வாழ்வோம் கலக்கத்திலே, எல்லோரும் இங்கே மயக்கத்திலே, எப்போது வாழ்வோம் கலக்கத்திலே. ஒரு பொழுது அதை விடியாதா அத போல உள்ளது கிடைக்குது கிடைக்குது உள்ள போல சக்கரவர்த்தி. ஆனா உண்மையில மேலகவர்த்தி, நான் உள்ளக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மேலகவர்த்தி. சந்திரனே, நாங்களா யாரு? யாரு? வெள்ளச்சாமி நம்பர்கள். சரி, நான் ஒண்ணா நம்பர். சரி, இன்னொருத்தர் இருக்கா? அப்படியா? சிங்கிலி புச்சான். சிங்கிலி புச்சானா? ஏய் சரத்து. சரி. பேசக்கூடாதா? சரி சரி. அவர் கதை டைரக்டர் அப்படிதான் இருப்பாரு. அவ்வளோதான். ஆக்ஷன் கண்ட்ரோலிங் அவ்வளோதான். அவ்வளோதானா? இப்போ நீ உட்காந்துக்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியலையா? டே முத்துராசு, இந்த வெள்ளச்சாமி பையன் வருவேண்டா. வருவேன். வந்து கணக்கு கேட்பேன். கேட்பேன். வேண்டாம், நம்ம அவனுக்கு கணக்கு கொடுக்கற அவசியம் இருக்கா? அவன் கிடக்குறேன் குருட்டு புண்ணாக்கு. என்னது குருட்டு புண்ணாக்குடா? உருவது யாரா நம்மளை பிடிச்சி? அவன் உருவுறானா? பின்னாடி குடும்பத்தை என்னை சுத்தமாகவே கட் பண்ணிட்டார் வீட்டில் இருந்து. அம்பிகாப்பில் கூடயா? சரி. டே முத்துராசு, யார் யார் வீட்டுக்கு போறியலோ? ஆ சொல்லிடு. முருகா,
நீ அங்கிருந்து பாக்குறது உண்மையா இருந்தா என்னடா ஈடு போட்டு இருக்கடே, யார் யார் வீட்டுக்கு போறீங்களோ சரி சொல்லி போய் தூங்குங்க, ஒண்ணும் இல்ல. யார் செருப்படி பாக்குறது? டே முத்துராசு, டே நண்பா, இவ்வளவு அறிவா பேசுறியே. அங்க வேற ஒருத்தர் வந்து கப்பு வேணும்னு கேக்குறேன். ஜி, என் முன்னாடியே கேக்குறாங்க. ஏய் குடிகாரப்பையில யார் என்னவா? யார் அது கேட்டது? கோவாலு. நம்ம மாட்டு கோபாலா? பிஏ. என்ன மாட்டு கோபால, நீ முழிச்சிருக்கு. என்ன சீயா காதல்? அது வேணாமடா. யார் முத்துராசு? எனக்கு காதல் பண்ணவே எரிச்சம் வராது. நீ எத்தனை காதல் பண்ணிருக்க? வேற காதல், வேற காதல். அவனுக்கு பல காதல் தெரியும். குரங்கு காதல், சொறி காதல், கழுத காதல், குதிரை காதல். காதல்லாம் இன்னைக்கு இல்லைடா. ஏண்டா? என்ன காரணம்? காதல்னாவே அது சொறி காதலா? சரி முத்துராசு, இம்மிட்ட அறிவா பேசுறியே. நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு, எம்பிட்டு கேளு. பதில் சொல்லுவியா? கண்டிப்பா. நீங்க சொல்லாம போறீங்க. அறிவால முட்டாளா? நான் முட்டாளு. நீ சோறு தின்றியா வேற தின்றியா? சோறு தான் தின்னு. சரி முத்துராசு. டே முத்துராசு, ஒரு ஊரு, ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு காடு. இப்ப எங்க இருக்கிற காட்டுக்குள்ளதான் இருக்கிறான். டே, உனக்கு ஊம் போட தெரியுமா தெரியாதா? ஊம். ஊம் மட்டும் போடணும். டே முத்து, ஊம் ஒரு வீடு. ஊம். டே என்னடா நீ என்ன சொன்ன? சொல்றதுக்கு செல்லுடா. சரிங்க. ஆமாண்டா. சரி. டே முத்துராசு. சரி. நான் பைத்தியமா இல்ல நீ பைத்தியமாடா? சரி. இல்ல தெரியாம வந்து சிக்கிக்கிட்டா? சரி சரி. டே சரி. குட்டி குரங்க துரத்திட்டு ஓடுது. உன்ன மாதிரி ஒரு குரங்கு. சரி சரி, அப்படியே வச்சுக்கோ. என்ன மாதிரி அழகான குரங்கு? என்ன மாதிரி ஒரு அழகான சிங்கம். ஆமாம். துரத்திட்டு ஓடுது. சரி. என்ன மாதிரி அந்த அழகான குட்டி குரங்கு? ஒரு மரத்தில் ஏறிடுச்சு. என்ன மரத்தில்? அது ஏதோ ஒரு மரம், பனை மரத்தில் ஏறிடுச்சு. சரி. சிங்கத்துலலாம் ஏற முடியல. அது ஏற முடியாதுல்ல? ஆமாம், சிங்கத்துலலாம் ஏற முடியாதுன்னு தெரியுமே எனக்கு. வயசாகி போச்சு. டே முத்துராசு, பக்கத்தில் எந்த மரமும் இல்லை. எந்த வேற எந்த மரம்? கீழே இறங்கினா குரங்க சிங்கம் கடிச்சிடும். சரி. அந்த குட்டி குரங்கு எப்படி தப்பிக்கும்? எப்படி தப்பிக்கும் சொல்லு. நீ சிங்கமாச்சே. சிங்கம்டா. ஆ சொல்றா. ஏண்டா கெல்ட்டு சிங்கம் சொல்லு. தெரியலப்பா, நீயே சொல்லிடு. ஏண்டா டேய், அந்த குட்டி குரங்கு தெரியலையே. இவ்வளோ பெரிய குரங்கு எங்கடா தெரிய போகுது? நான் சிங்கம்டான்ட்டேன். இப்படி சொல்லி வந்தேன். நான் சிங்கம்ட்டேன். நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? விடலா. மலங்குரங்குக்கே தெரியல, அந்த குரங்குக்கு எப்படி தெரியும்? அவன் வேற ஷிஃப்ட் அடிப்பான். கூப்பிடல சாமிய. நீ கூப்பிடு. நீ கூப்பிடு. நான் பேசுறது இல்ல. நீ தான பெரிய மனுஷன், கூப்பிடறான். வெள்ள டேய், சத்தமா கூப்பிடறான். அவன் காதல கேட்டிருக்குமா? ட்ரௌசர் போடாம வந்தா நல்லா இருக்குமா? நான் கூப்பிடறேன் பாடுறா. நீ கூப்பிடு. காது ரெண்டு பத்துடா. இன்னைக்கு தான் காது குத்துட்டியா? வேற பாத்தியா? நான் கூப்பிடுறேன். காதை பத்திட்டியா? உன் காதை பத்துடா. சரி சரி, நல்லா பாரு, கூப்பிடுறத. நாய் பீது நம்ம தம்பி. இதை பார்த்தானே அப்படிதான் தெரியுது, காஞ்ச மாதிரி. இங்கே போய் திண்டு வந்துருப்ப போல இருக்கு. இந்த ஷைடு மீசிலாம் தொட. ஏண்டா என்கிட்ட வரப்பியா திண்டுருப்ப போல? முத்துராசு, நீ என்ன வேணா பேசு. பிஎம் என்ன மூஞ்ச துப்பு? என்ன கோமியம் வராதுடா. தின்றிப்பேன் போல இருக்கு. ஏண்டா பல்லு சந்தல? அத்த கார காரையா இருக்கடா. எங்கடா வெள்ளச்சாமி வெளியே? ஏண்டா அவன் அடிக்கிறா? என் சகலை ஏண்டா அடிக்கிறா? நேத்து பண்ணுக்கு சகலை கொண்டிருப்பேன். சகலை பாரு, அங்க பாரு, கேமரா பாரு. ஆனா பூசாரியும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சேன் போல. மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் இருந்தாண்டா. சரி. ஒரு அம்மா வந்துச்சு. தம்பி, எனக்கு காய்ச்சல் அடிக்குது, பயந்த குளரா இருக்கு, எனக்கு மந்திரிச்சு விடுனுச்சு. மாடு போட சொன்னா நின்றாங்க. வாடா டேய், போட்டோ உடனே வரப்பாட்டியா? கூப்பிடுறேன் தெரியல.
தேவையா ஏன் ஊர்ல அட்வான்ஸ் ஐயோ இப்படி அடிச்சுன்னா பொண்டாட்டி ஆசை கூட வராதேடா. மாலை விட்டுருக்கே, அது அப்புறம் பாத்துக்கோத்தாண்டு போடாங்கட்டி அடிச்ச மாதிரி ஆயிப்பிடுறேன். சரி என்ன செலவு பண்ணீங்க? நான் அப்படி கேளு சொல்லு. அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த வர்றப்ப எங்க அப்பா தா போன் அடிச்சிச்சு. என்ன என்ன உங்க அப்பா தாக்கு? வர்றப்ப வர்ற ரெண்டு சாக்கி சட்டி ரெண்டு உள்பாடு வாங்கிட்டு வரச்சு. உள்பாவோட உங்க அப்பா தா கேட்டதை கூட நான் விட்டுறேன். ஜாக்கி சட்டி போடுற அளவுக்கு ஒப்பாத்தா கேடா வயசுடா. அந்த கழட்ட முட்டை போடுறதுக்கு என்ன அடிக்கிற? நீ எதை கேட்டா வாங்கி கொடுத்த? யாரு காசுல வாங்குற? ஏன் காசுன்னா அம்மா காசுதே வாங்க. நீ இல்ல நீ இதை சொல்ற இல்ல. ஏன் உங்க அப்பதாவுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். சரி இருக்கட்டும், அதை விட. உன் செலவு எம்பட்டு 595 ரூபா. செலவு வகுப்பு எவ்வளவு வச்சிருக்க? சாந்தியை வச்சிருந்தேன் 3 வருஷமா. யாரு பழனி போய் கொண்டாட்டியவா? ஐயோ யூடியூப் போடுது. அது இல்லடா, வேற மன்னார்குடியா? அது வேற ஒருத்தன் கேஸ். சரி அவளை வச்சிருந்தேன். எந்த சாந்தியாடா சொல்ற? அது ஒரு சாந்தி இல்ல, நம்ம ஊர்ல இருக்கதா? ஐயோ ஜாமி எல்லாம் இருக்க. வேற யாரு? அது சிமெண்ட் கூட ஒன்ற, நம்மளால தாக்க முடியாது. வேற யாரடா சொல்ற? அது சாந்தினா விட்டு இதெல்லாம் சொல்றாங்க. நான் அதை கேக்கறடா, மீதி பணம் எவ்வளவு வச்சிருக்க? பணத்தையா? மீதி காசு எங்க? நீர் யான நின்று ஆள கண்ணா அவனை கூப்பிடுறாங்க. மிஸ்டர் டெல்லி பூத்து அவன் அங்க என்னடா பண்றியா? அவன் முடிஞ்சிருக்கான். அவன் எந்திரிக்கிறதுக்கு பொறு 6 மாசம் ஆகும், எந்திரிச்சு வரட்டும். பா தம்பி, அத சாச்சிராடா கிட்ட வாடா. அப்படி நீ இங்கிட்ட ஆடி ஆடியே ஒரு சைடு மேட தூக்கிச்சுரா. அவன் அதனாலதான் கிட்ட நீ படி வச்சிருக்கிறேன். ஆனா எல்லாத்துக்கும் 4 மணி தான் வேட்டி. இவனுக்கு 8 மணி சுத்திரண்டியதான் பெருமனை. என்ன யோசனை? யோசனை ஏதோ தூக்க வராது உனக்கு. சரி அவன் எம்பட்ட அவன் காசு கொடுத்தான். தேவையில்லாம சொல்றா சுங்கடா. ஏன் குண்டி அடிக்கிறப்ப சட்டு சட்டு இருந்துச்சு. சரி ஏப்பா இந்த துணியெல்லாம் ஒரு அடி வாங்கணும்னு தெரியும். ஐயா ஐயா சாமி, மஞ்சள் தண்ணி தெரிச்சு கிளா வெட்டிடாதீங்க. உன்னை வெட்டுறதா? இன்னைக்கு வெட்டுறதா? ஆமா தம்பி, அவன் சொல்ல வரேன். என்ன? நான் அவன் பெரிய ஆண்மைக்காரனா. அப்படின்னா ஆண்மைன்னா வீரமானவனா? வீரம் இல்லாதவனா? என்ன சொன்னா? அவனை கேட்டு சுங்கா, நீ போட விட்டு போடா. மாமா மரியாதை பேசுறான். அவன் எம்பிட்டு காசு கொடுத்த? 485 ரூபா கொடுத்தாங்க. நாய் அந்த வேலை பாம்பு உடுங்கத்துக்கு. டேய் என்னடா வேலை வைக்கிற? அவ சர்ச் மாடு. ஏண்டா கொலை எந்த ஊர்ல எப்படி ஆயிடுச்சு? இவனுக்கு என்னடா இவன் விளக்கமா சொல்றா? வெளியில வச்ச என்ன? எனக்கு நாக்கு கொஞ்சம் முன்ன நாக்குங்க. ஏன் நான் தினமும் நாக்கு போடுவாங்க?
ஐயூர்ரா யா உங்களுக்கு சொல்லி தரணுமா இல்ல உண்மை ஒத்துக்கிட்டி இல்ல மனப்பாறையில யா கைய பிடிச்சு கும்ற பரவாயில்லையே ஏங்க இருந்தாலும் உடம்பு குறையில உடம்பு குறையிலையா ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நாக்கல சாராயத்தை போட்டு போட்டு என் நாக்கெல்லாம் பொத்து போச்சு குடிச்சு வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி நேரா என் குழந்தை ஆள்கிட்ட போனேன் ஏண்டா அதை பிள்ளைய விட்டு வைக்கலையா ஏன்னு கேளு ஏன் தடவுறதுக்கு நல்லா தடவு பார்த்து யோ ஹே இந்தரா ஆறாவே யோ பண்ணயா ஹே அவன் யாரை கிட்ட எடுத்து கொடுத்தேன் எப்பா அதுக்கு பேரு பான்ஸ் பவுடரா ஏன் சிரிக்கிறேன் சிரிப்பாங்களா நீ அடிச்சு அடியில எனக்கு புழுக்கள் சிலுக்கு போது வந்துருச்சுங்க சிலுக்குதான் செத்துருச்சாடா சிலுக்கு செத்து போச்சா காடாக்கிய என்ன மூத்திரம் வந்துச்சு சிலுக்கு மூத்திரம் அவக்கு வந்தாக்கிய ஏப்பா சிலுக்கு இருக்குதா தௌசண்ட் முதலாட்டம் நீயே போட்டு தங்க தேரோடும் சீரான மதுரையிலே ஊரால் கொண்டாடும் மகிழாட்டம் என்னையே புடிச்சுக்கிட்டு வருவார்கள் ஒமுருக என்று சொல்லி உத்தரித்து வருவார்கள் பல கோடி காப்பு கட்டிருக்க நீ செஞ்சது பிரச்சனைடா பொம்பளை வேண்டு ஒழுங்கு மசுரா நிக்கிற நீரோடு வைகை ஆச்சர வேளையிலே ஆனந்த பூத்தாட்டம் மகிழாட்டம் நீரோடு வைகை என்ன தீர்க்கிறாண்டா ஹே
நம்ம இப்படி நம்ம வச்சுக்காவே கவலைப்படாத நீ போன்ல ரெண்டு ஒண்டாட்டி வச்சிருக்கிறவா நீ லவ் கல்யாணம் ஆனது பேர் பேரை சொல்றா பேர தமிழ் அமுதா அமுதா தனா தனா இன்னொன்னு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு சரி அதெல்லாம் ஓடி போயிரும் மேடம் யாராச்சும் கொடுக்கு அமலுக்கு ரெண்ட குடுறா ஒன்றப்பள் நம்ம கோல் நெலிஞ்ச கோல் எங்கள்ட்ட இருக்குதுப்பா அட சின்ன சின்ன கோல் எடுத்து சோக்கோ சோக்கோ தான் சின்ன கோல் எடுத்தா சோக்கோ சோக்கோ தான் சின்ன சின்ன கோல் எடுத்தா சோக்கோ சோக்கோ தான் சிங்காரமா கோல் எடுத்தா வளசப்பட்டி கடைசி நாடகம்மா யாரடி ஒன்பது மண்டகமா கடைசி நாடகமா யாரடி ஒன்பது நாளும் பழனி மண்டகமா அவன் மூக்கல் எடுத்து கொண்டு தயவு செஞ்சு நீ கீழே இறங்கி ஆடுறா பத்தாவது மேடம் ஒரு ஆள் சுத்தி வரத இடம் சரியா இருக்குது நீ வாட்டில ஒரு மயிர் பாடுறா பிராலிமால கடைசி நாடகமா அப்படி சொல்லிதான் ஊரு பக்கத்தே போலடா பேசாம வேற பாட்டு பாடுறா பாடுறியா கடைசி நாடகம் பாடு என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன் மீன் பிடிக்க போறாங்க சரி விடுறா போதும் இன்னைக்கு தை மாசம் போனா தானே ஆமா உத்ராசு சொல்லியா
இல்ல சாமி இன்னைக்கு உறங்க பேர சொல்லு. அழகா என்ன பேரு? சரிதே சரத்குமாரா? யா யா அந்த அழகான பேரை கொள்றீங்க? அந்த மனுஷன் பேரை கெடுத்துறாடா. உரங்காம்பட்டி போலாமா? போல விளச்சாமி. உரங்காம்பட்டியில மனுஷு விரட்டு. நான் போய் விரட்டு. அவர் படத்துல நடிச்சாரு, நான் நாடகத்துல நடிக்கிறேன். சரி, அவர் பேர் வாங்கினாரு. உறங்கப்பட்டி ஜல்லிக்கட்டு உறங்கமாலே செல்வம்மாடா. உறங்கப்பட்டி ஜல்லிக்கட்டு உறங்கமாலே செல்வம்மாடா. மாடுமொழி வீரனடா வயல காலே சூரனடா. மாடுமொழி வீரனடா வயல காலே சூரனடா. உறங்கப்பட்டி ஜல்லிக்கட்டு உறங்கமாலே செல்வம்மாடா. உறங்கப்பட்டி ஜல்லிக்கட்டு உறங்கமாலே செல்வம்மாடா. மாடுமொழி வீரனடா வயல காலே சூரனடா. மாடுமொழி வீரனடா வயல காலே சூரனடா. உறங்கப்பட்டி ஜல்லிக்கட்டு நம்ம உறங்காமலே செல்வம்மாடா. உறங்கப்பட்டி ஜல்லிக்கட்டு நம்ம உறங்காமலே செல்வம்மாடா. வாசலி மாடு வந்துருச்சு நடைமுத்து. என்ன மாட்டில் அதிக பணங்காசு கட்டாங்களோ கட்டாங்களோ அந்த மாட்டைத்தான் நம்ம பிடிக்கிறோம். நம்ம சக்கம்பட்டிக்காரன் பேர் எடுக்கிறோம். நான் புருட்டு கிழிச்சிட்டு வரேங்க. அட முட்டாப்பேலே, பேர் எடுக்கணுமா ஜெயிக்கணுமாடா? ஜெயிக்கணும். ஆமா சரிங்க. நீ எதை கிழிச்சிட்டு வர? நீ பேர அட்டனன்ஸ் இருந்து அட்டனன்ஸ் அதை செய்யுங்கடா முதல்ல. ஏ சாரி, வாயப்படி வாயப்படுறா. என்ன இல்லைடா புருட்டு பூச்ச. அவனை கூட்டிக்கு முன்னாடி போ. உனக்கு பின்னாடி கரும்பை காட்டுற கஞ்சா வித்துக்கிட்டு அவளை வாட வந்துருச்சு எனக்கு. ஐயா அவைய கறி கேட்கறாங்க. ஐயா கறி போட்டுற மாட்டாங்கப்பா. கறி போடுறதுக்கவா? பிடிச்சதுக்கப்புறம் உரிச்சிடலாம். கத்தி சரி உரிக்க ஆள்ல வச்சிருக்காரு, மூணு நாள் வச்சிருக்கிறா. இந்த மாட்டு கறி எத்தனாலும் அப்படித்தான்டா இருக்கும். அம்பிட்டு மூங்கி போட்டடா. ஓ மாட வாடிதா உட்கார்மாப்பா. வாடிலே அங்க போ. பெய்யாம அவன் கண்டு தெரியாம கிட்டாச்சு குத்திக்கிட்டானா போச்சு. இல்ல இல்ல போட்டிருக்க பேண்டு பெருட்டு விட்டு விழுந்துரியா உள்ள. சரி என் மாடு வரட்டும். மாட்டை புடிச்சு வைக்கிறோம். போடா எங்களை கஞ்சா வாங்கிட்டு வேம உடிய கருவ காட்டு. அது அவனுக்கு மாறி கண் திறந்து பாரமா. அது சாணி தானே போடுது முத்ராசு. வெள்ளச்சாமி என்ன சொன்னாரு? மாடு பிடிக்க சொன்னாரு. மாடு பிடிக்க போறோம். போறோம் சந்திரனே. சந்திரனே காலைய புடிக்கிறே. சரி காலைய பிடிச்சிரு. காலை பிடிக்கணும். திருந்த மாட்டேங்கிறாய். பப்புள்ஸ் போலவா? அதே நீ எதா வேணாலும் பாரு. மாடு பிடி மாடு பிடி வீரனடா முத்ராசு. வீரனடா 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 வாயில இருக்க தொடைய முத்து. என்னடா என்னைக்கு மாடு பிடிச்ச என்னைக்கு போட இன்னைக்கு காதல பூவை போட்டுருச்சு. எப்படி காலை பிடிச்ச மத்தியா? அருமையா பிடிச்ச. ஏன்டா உனக்கு தான் மாலை வாங்கிட்டு இந்த
பரட்ட தலையில எப்படி நிக்குதுன்னு வர்றா. டே முத்துராசு அண்ணே, என்ன ஆச்சு? நடந்தது என்ன? மாடு அதான் சொல்லிட்டேனே. என்னாச்சு? மாடு சென்னைக்கு போட பார்த்துச்சு. மாசமா இருக்கியா? ஆறு மாசம் சென்று கண்ணுபிடி போடுத்த. நீ பிள்ளை பத்தினா ஓ சீம்பால் இந்த ஆல்ரவுண்ட் காருங்க. கண்டிப்பா அவனுக்கு தான். அப்படி சொல்லாதடா. தெய்வ இந்த மாட்டை நம்மளா பிடிக்க முடியல. கொலசாமி மாட்டை பிடிக்க ஒருத்தர் இருக்கியா? மாடு பிடிக்க வெள்ளச்சாமி மாடு நம்ம சொரியா செலா குத்திருச்சு. கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி கொன்ன குட்டி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மருகி சரடி உருகாய தொட்டி கட்டா ஓடி போகா சரடி. போத என்பது ஒரு பாம்பு விசந்தா சேர்ந்த கொடுச்சா அது ஒரு சோசனி சந்தா. கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி குடி மச்சான போல் பாட போறேண்டா. ஆயிரம் பொற்காசு அடைய வாத்திய அப்படித்தான்டா சொல்லி கொடுத்தியா? யாருக்கு உங்க வாத்தியாரு சொரியனா? அங்க இருக்கிறாங்க ஒருத்தே மலையாள மந்திரவாதி. அப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். சரி, பிடிச்சா ஆயிரம் பொற்காசம். அப்படியா? ஆமா. வெள்ளச்சாமி என்ன? யோ நம்ம சொரியன என்ன ஆச்சு? மாடு படுக்க போட்டு டொழுகுடப்பா டொழுகுடப்பா டொழுகுடப்பான்னு சிலைக்கு போட்டுச்சு. மாடு ஆனா நேத்தே உனக்கு ஐவாட புதுதான் கொடுத்தான். இன்னைக்கு 300 ரூபாய் இன்னைக்கு 3000 புதிய ஆயிரம் பாத்துக்க. என்ன ஊட்டி எழுப்பு வச்சிருந்தாடா.
எப்பதாண்டா உழைக்கிற என்ன வரையும் யோ பாச்சு தண்ணி இல்லையா உள்ள கொண்டாடி